இப்போ என்ன பண்ணோம்னா இந்த ஃபுட்டேஜ் தான் நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம அங்கே விஎஃப்எக்ஸ் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஃபுட்டேஜ்லேருந்து இந்த ஒரு ஒரு ஃப்ரேம் மட்டும் நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நான் இது இப்படி வச்சுட்டு பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்க்ரீன்ஷாட் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இமேஜை வந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு அந்த பொசிஷனில் நம்ம கேமராவை வச்சுட்டு நம்ம வந்து இங்கே ஆக்சுவலாக வந்து இதை ரெண்டர் பண்ணோம். ஏன்னா இதே அங்கே அனிமேஷன் நம்ம போகும்போது அது சேஞ்ச் ஆகும். அதனால் என்ன பண்ணுறேன்னா இப்போ நம்ம ஒரு கேமரா ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் கேமரா. ஸோ இந்த கேமராவில் தான் நம்ம அவுட் எடுக்க போகிறோம். ஸோ பேனலில் போய்ட்டு பெர்ஸ்பெக்டிவில் அந்த கேமரா நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிளில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வியூவில் இமேஜ் பிளேனில் இம்போர்ட் இமேஜ் நம்ம எடுத்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் அன்லாக் ப்ராஜெக்ட். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஜஸ்ட் ஓப்பன். ஸோ இப்போ என்ன இருக்குன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் இங்கே வந்துடும். ஸோ இப்போ நம்ம எடுக்கும்போது இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அவுட் எடுக்க மாட்டோம். பட் இந்த எங்கே பொசிஷனில் வேணுமோ இப்போ நான் மூவ் பண்ணேன்னா கேமரா மூவ் ஆகாது, அந்த ஆப்ஜெக்ட் தான் மூவ் ஆகுது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டை எங்கே வேணுமோ நான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சுவலாக இங்கே இந்த அரௌண்டிங் இந்த பிக்சரில் வச்சு நான் எடுக்க போகிறேன். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஓகே ரைட். ஸோ இந்த பொசிஷனில் வச்சு எடுக்க போகிறோம். ஸோ கேமராவில் வந்து இந்த இமேஜ் இப்போ நம்ம ஆக்சுவலாக நம்மளுக்கு கொண்டு வர போகிறதில்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இமேஜில் இமேஜ் பிளேனோட அட்ரிபியூட்ஸ் அது போனோம் அப்படின்னா அதோட அட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு இமேஜ் பிளேனை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டெக்ஸ்சர் மோடுக்கு சேஞ்ச் பண்ணுறோம்னா இங்கே வந்து நம்மளுக்கு இமேஜ் வந்து தெரியாது. ஸோ இப்போ இந்த மோடில் தான் வந்து அவுட் எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம அவுட் எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டர் பண்ணால் இந்த கார்னரில் நம்மளுக்கு அந்த நம்ம 3D பண்ண ஆப்ஜெக்ட் வந்து வரும். ஓகே. ஸோ ஆக்சுவலாக பெர்ஸ்பெக்டிவ் கேமராவுக்கு நான் கேமரா போய் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரெண்டரில் ரெண்டர் ஒன்றில் கேமரா ஒன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் வரணும். ஓகே, இந்த கேமராவில் வருது. ஸோ இதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அனிமேஷன் வந்து அங்கே அவுட் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதோட டெக்ஸ்சர்லிங்லாம் நான் என்ன பண்ணுறேன் சேஞ்ச் பண்ணுறேன். என்ன சேஞ்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாமே வந்து கிளாஸ் டைப் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு இதில் போய்ட்டு ப்ரீசெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் திக் சாலிட் அந்த மாதிரி இருக்கும். நான் வந்து தின்னில் ரீப்ளேஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அட்வான்ஸில் ரிஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து நான் இங்கே போய்ட்டு ரெட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கும் ப்ரீசெட்ஸை நான் அப்ளை பண்ணுறேன். ப்ரீசெட்ஸ் தின் கிளாஸ் தின் ரீப்ளேஸ். ஸோ ரிஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு வந்து கொஞ்சம் டார்க் ப்ளூயிஷ் கலர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எல்லா கலருமே பிளாக்காக தெரியும் பட் அவுட்டில் வந்து வேறு மாதிரி தெரியும். ஸோ இதில் போய்ட்டு கிளாஸ் தின் ரீப்ளேஸ். ஸோ இது வந்து லைட் ப்ளூ கலர் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அவுட் எடுத்து பார்ப்போம். ஸோ இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் ரெண்டர். ஓகே, ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ ஆக்சுவலாக இங்கே ஏன் எதுவுமே தெரில அப்படின்னா நம்ம வந்து லைட் சோர்ஸ் வந்து நம்ம வைக்கல, அதனால் வந்து இங்கே அது எதுவும் பெருசாக தெரில. ஸோ நான் என்ன பண்ணுறேன் லைட் செட்டப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ க்ரியேட்டில் லைட்ஸ் ஏரியா ஸ்பாட் லைட் கொடுத்துக்கலாம். ஸ்பாட் லைட் கொடுத்துட்டு பேனலில் லுக் த்ரோ செலக்டட் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த ஸ்பாட் லைட் மூலமாக நம்ம பார்ப்போம். ஸோ இதில் போய்ட்டு எந்த வியூவில் எங்கே பார்க்கணுமோ அந்த அந்த ஸ்பாட் லைட்டில் அதை பார்த்துட்டு தென் அதோடய சைஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆங்கிள் சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பெனோராமா ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சாஃப்ட் வியூ. ஓகே. ஸோ இப்போ இதில் போய்ட்டு ரெண்டர். இதில் போய்ட்டு இப்போது கம்பேரிசன்ஸ்க்காக சேவ் பண்ணிட்டு ரெண்டர் பண்ணுற. ஓகே, ரெண்டர் ஆயிடுச்சு. பட் லைட் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா லைட் சோர்ஸ் வந்து கம்மியாக தான் வந்திருக்கு. நான் இதில் போய்ட்டு ரெண்டர் செட்டிங்ஸில் இங்கே குவாலிட்டி டேபில் இதில் பார்த்திங்க அப்படின்னா ரீட்ரேஸ் அப்படிங்கிறது டேன் ஆன் ஆயிருக்கான்னு பார்த்துக்கலாம். அதேமாதிரி குவாலிட்டி டேபில் கீழே போனீங்க அப்படின்னா ரீட்ரேஸ் ஆப்ஷனில் நம்பர் ஆஃப் ரீட்ரேஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 6 இது 6 வச்சுக்கலாம், இது வந்து 12 வச்சுக்கலாம். ஓகே, இது கொடுத்துக்கலாம். தென் இங்கே வந்து ஃபைனல் கேதரிங் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனல் கேதரிங் ஆன் பண்ணாவே ஆக்சுவலாக வந்து இங்கே
அந்த இமேஜோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த மாதிரி நிறைய வரும். ஸோ லைட்டிங் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும். இப்போ ரெண்டர் பண்ணலாம். ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் அப்பவும் லைட்டாக தான் இருக்குது. பட் ஆல்ஃபா சேனலில் போய் பார்த்தோம்னா இது ஃபுல்லாகவே இங்கே எல்லா இடத்துலையுமே இமேஜ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கேமரா வியூக்கு போய்க்கும். பெர்ஸ்பெக்டிவ் கேமரா, கேமரா ஒன் வியூக்கு இந்த இமேஜ் பேனலை செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் இமேஜ் அட்ரிபியூட் பேனலில் போய்ட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நான் இமேஜ் பிளேன்லேயே எனக்கு கொடுத்து ரெண்டரை செக் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம அதை ஓகே, இங்கே வந்து கிளாஸ் வேல்யூ தான் வரல, அதனால தான் ஆக்சுவலாக பிளாக்காகவே இருக்குது. ஸோ நம்ம வந்து மெட்டீரியலில் போய்ட்டு ரிஃப்ராக்ஷன் வேல்யூ ஓகே, இந்த இதில் பார்த்தீங்கன்னா வெயிட்டை நான் என்ன பண்ணுறேன், ஃபுல்லாகவே ஜீரோ பண்ணிடுறேன். ஜீரோ பண்ணிட்டு தென் இதோட ரிஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து நான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அவுட். ஆக்சுவலாக கிளாஸ் டைப் வரல. நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் முன்னாடி அனிமேஷன் மூவ் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல, லாக் ஆகிறங்காட்டி டிஃப்ரென்ஸ் தெரியலன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ப்ரீசெட்ஸில் போயிட்டு எல்லாமே சாலிட் கிளாஸ்க்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். சாலிட் கிளாஸ் இதுலேயும் போயிட்டு சாலிட் கிளாஸ் ஓகே, சாலிட் கிளாஸ் இப்போ ஒரு கரண்டர் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சாலிட் கிளாஸ் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்குள்ள லைட்டுக்கும் இதுக்குள்ள லைட்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த லைட்டை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அது எப்படிங்கிறது நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.